ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்களை கொத்து கொத்தா கொண்டு குவிச்சாங்க. என்ன பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்க, பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணுறாரு. ஜெய்ப்பூரை சேர்ந்த காயத்ரி தேவி அவர்கள் உலக அழகி பட்டியலில் 10-100 வகையான காலணிகள். ஒரு பேப்பர் வெயிட்டுக்கு டைமண்டை வச்சு வாழ்ந்த நம்ம நாடு ஏன் இப்படி வறுமையில் கடந்து சாகுதுன்னு எனக்கு அதான் தெரியல. ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நாங்கள் பிளாக் ஒயிட் ஜோ. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா பல்வேறு விதமான ராஜாக்களையும் ராணிகளையும் அவங்களுடைய ஆட்சி முறைகளையும் கண்டுட்டு தான் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு வெளிப்படையான ஒன்றை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சிலர் தவிர அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு புதிரானதாக இருந்துட்டு இருந்தது. அவங்க ஆட்சி காலம் இருக்கிற வரைக்குமே அந்த எதையுமே அந்த புதிரை எதையுமே வெளியே வராமல் ஒரு ரகசியமாகவே வச்சுருந்தாங்க. என்ன தான் வச்சுருந்தாலும் அந்த சுவத்துக்குள்ளேயும் சில விழிப்புணர்வு கண்கள் இருக்கத்தான் செஞ்சுது. அந்த விழிப்புணர்வு கண்கள் எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த ரகசியம் என்ன, அதை வாங்க பார்க்கலாம். அசோக மன்னர் என்ன பண்ணுறாரு, தான் பதவிக்கு தான் மன்னராக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட சகோதரர்களை வந்து 99 பேரை கொலை பண்ணிடுறாங்க. அதில் ஒரு சகோதரரை மட்டும் காப்பாற்றி துணை மன்னராக ஆக்குறாரு. இந்த ஒரு கொடுஞ்செயலால் இவர் வந்து ஒரு இவருக்கு ஒரு பேர் ஒன்று பிரபலமாகுது, சண்டல் அசோகா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் ஒன்று உருவாகுது. இப்போ நம்ம வந்து ஒரு ஆசைப்பட்டு ஒரு ஒரு செல்லப்பிராணியை வளர்த்தனோம்னா ஒன்றோ இல்லை ரெண்டோ வளர்ப்போம். அந்த அதுக்கும் செலவு பண்ணோம்னா அதிகபட்சம் வந்து ஒரு கறி அந்த மாதிரி ஏதோ செலவு பண்ணுவோம். இவ்வளோ தான் நம்ம பண்ணுவோம். ஜுனாகரின் நவாப் அப்படிங்கிற ஒரு மன்னர் 800 நாய்களை வளர்த்தார். அந்த 800 நாய்களுக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனி பணியாட்களை போட்டு கவனிச்சுட்டு இருந்தாரு. இப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு 2 நாய்கள் மட்டும் இணை சேர்ந்ததை பார்த்துட்டாரு. இப்படி இணை சேர்ந்ததை பார்த்துட்டு இவர் 100,000 ரூபா செலவு பண்ணி, இன்றைய தேதியில் 100,000 ரூபா செலவு பண்ணி அந்த நாய்களுக்கு திருமணம் நடத்தி வச்சார். இதனால் இவருக்கு நாய்களின் காதலன் அப்படின்ற ஒரு பேர் கூட வந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அப்படியே பார்த்தோம்னா ஜெய்ப்பூரை சேர்ந்த மகாராணி காயத்ரி தேவி அவர்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவிலேயே ராயல் குடும்பங்களில் அழகான பெண்களில் ஒருத்தராக கருதப்பட்டது. ஏன், இன்றைய காலகட்டத்தில் உலக அழகி பட்டியலில் 10 இடத்துக்குள்ளே இருந்தார். இப்படிப்பட்ட அழகான முகத்துக்கு ஒரு 2 சோதனைகள், 2 சோகங்கள் உண்டு. ஒன்று, தன்னோட கணவர் மறைவு. 2, 1997 தன்னோட மகன் இறப்பு. இது ரெண்டுமே வந்து அவருக்கு வந்து ஒரு மீள முடியாத ஒரு சோகத்தை கொடுத்துச்சு. இதுக்கப்புறம் தன்னோட இந்த காயத்ரி தேவி அவங்களுடைய அம்மா மகாராணி இந்திரா தேவி அவர்கள் ஒரு இந்த ஃபேஷன் அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் ஒரு 100 வகையான காலணிகள் ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க. இதில் சில வகைகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாமே வந்து வைரங்கள் பதிக்கப்பட்டதாக இருந்திருக்கு. முகலாய மன்னர் ஷாஜகானை எல்லாருக்கும் தெரியும், மும்தாஜை எல்லாருக்கும் தெரியும், தாஜ்மஹாலையும் எல்லாருக்கும் தெரியும்.
இந்த தாஜ்மஹால் ஏன் வந்ததுங்கிற விஷயம் கூட எல்லாருக்கும் தெரியும். இவங்க இறந்தாங்க, மும்தாஜ் இறந்தாங்க, அவங்களுடைய நினைவாக அந்த இது அந்த தாஜ்மஹாலை கட்டினாங்க, கட்டினார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இவங்க எப்படி இறந்தாங்கன்றது தெரியுமா? ஷாஜகானுக்கும் மும்தாஜுக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 குழந்தைகள். மும்தாஜ் இறக்கக்குள்ளே 39 வயசாக இருக்கக்குள்ளே இறக்குறாங்க. மும்தாஜுக்கும் ஷாஜகானுக்கும் ஒரு ரொம்ப ஒரு மும்தாஜை பார்த்திங்கன்னா ஷாஜகானுக்கு பிடிச்சமான ஒரு மனைவி அப்படின்னா மும்தாஜ் தான் அதிகமாக பிடிக்கும். இதனாலேயே மற்ற மனைவிகளுக்கும் ஷாஜகானுக்கும் பிள்ளைகள் கிடையாது. மும்தாஜுக்கு அடுத்தடுத்து ஒரு குறுகிய காலத்திலே மீண்டும் மீண்டும் வந்து குழந்தை பிறக்குது. இது பிறக்கிறது அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தாகவே போய் முடியுது. கடைசியில் கடைசியில் அது அவங்க உயிரையும் பறிக்குது. இப்படி இறந்ததுக்கப்புறம் ஷாஜகான் தன்னோட சொந்தத்திலேயே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்கிறது. நாளடைவில் முத்தாஜோட அந்த இறப்பின் துக்கத்திலேருந்து வெளியும் வராது. இப்போ வந்து ஆடு மாடை பலி கொடுக்கறதே வந்து ஒரு தவறான செயல், ஒரு குற்றம் அப்படின்றாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷங்களை கொத்து கொத்தாக கொண்டு குவிச்சாங்க. ஒன்று வருது பாருங்களேன், என்னன்னா ராஜஸ்தான் சமஸ்தானத்தில் மகாராண கும்பா அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு கோட்டையை எழுப்பணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஒன்று தீட்டுறாங்க. இப்படி தீட்டக்குள்ளே இதை பற்றின ஆலோசனை நடக்குது. அடுத்த கட்டமாக ஒரு ஆன்மீக தலைவர்கிட்ட இதை பற்றி ஆலோசிக்கிறாங்க. அதுக்கு அவர் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு, என்னென்னா நீங்கள் இந்த கோட்டையை எழுப்புறதில் பிரச்சனை இல்லை, ஆனால் மனித தியாகங்களை செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பேரில் மனிதர்களை பலியாக ஆக்கினாங்க. அதுக்கு அவர் ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, தலைகள் விழுகிற பக்கம் கோட்டையினுடைய சுவர்களை எழுப்புங்க, மனித உடம்புகள் விழுகிற பக்கம் கோட்டையை எழுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி செய்யவும் செய்கிறாங்க. இதனுடைய கடைசி முடிவில் கிட்டத்தட்ட 1000 ஆண்மகன்களை கொன்று குவிக்கிறாங்க ரகசியமாக. பார்த்தீங்கன்னா பரத்புரை சார்ந்த மகாராஜா கிஷன் சிங், இவங்க வந்து ரொம்ப நேரம் இந்த நீச்சல் இந்த குளம் இதுல தான் ரொம்ப அதிக ஆர்வமாக இருப்பாங்க. இந்த காரணத்தால் இவங்க ஒரு நாள் குளத்தில் குளிக்கிறதுக்கு போகக்குள்ள எல்லா நாளுமே அப்படிதான், இது ரகசியம் அதனால நான் அதை ஒரு நாளும் சொல்லிட்டேன், எல்லா நாளுமே அப்படிதான் குளத்தில் எப்பவுமே குளிக்க போகக்குள்ள அதில் படிக்கட்டு சைடில் அந்த குளத்து உள்ளே இறங்குறது, அந்த படிக்கட்டு ஓரத்தில் ரெண்டு சைடுலையுமே துணை ஆட்சியாளர்கள் என்ன பண்ணியிருப்பாரோ அந்த சைடில் நிர்வாணமாகவே சொல்லி கட்டளையிடுவார். அப்படி அதே போல் அவங்களும் நிற்பாங்க. இவர் போய் இறங்கி குளத்தில் குளிக்க போகிற வரைக்கும் அவங்கள தொட்டு அப்படியே விளையாடிக்கிட்டு போய் குளிப்பாராம். இவர் ஒரு வேலையை செஞ்சுருக்கார், ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு வேலை அப்படின்னு கூட ஒருத்தர் இதை பற்றி அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காராம். அது என்ன அந்த பைத்தியகாரத்தனமான ஒரு வேலை, யார், கிஷன் சிங் அவர்கள் வந்து செஞ்சுருக்காங்க. என்னென்னா இவருக்கு வந்து இந்த நீச்சல் அப்படிங்கிறதுல ஒரு மிகுந்த ஆர்வம் அதிகம். அதனால் இவர் ஒரு இளஞ்சிவப்பு பளிங்காலான ஒரு ஏரியை ஒன்று கட்டமைச்சார். அந்த ஏரிக்கு உள்ளே நுழையிறதுக்கு ஒரு நுழைவாயில் அமைக்கிறார். அந்த நுழைவாயில் ஃபுல்லாகவே சந்தனக்கட்டையால் வடிவமைக்கிறார். இப்படிப்பட்ட கிஷன் சிங் அவர்கள் உலக பாராட்டை பெற்ற பிரபுகளில் ஒருவராக கருதப்பட்டார். அவருடைய கிஷன் சிங் அவர்களுடைய தன்மை அப்படின்னு பார்த்தா ஒரு சுடுமூஞ்சித்தனமான ஒரு தன்மை அப்படிங்கிறதுனால எல்லாராலையும் இழிவாக கருதப்பட்டார். இந்த மகாராஜா கிஷன் சிங் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 40 மனைவிகளை கொண்டிருந்தார். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் இளவரசரோட கடைசி நிஜாம் மிர் ஓஸ்மன் அலிகான் அவர்கள் தான். 1940 வாக்கில் இவர் உலக பணக்கார வரிசையில் இடம்பெறாரு.
கிட்டத்தட்ட $2 billion இவர்கிட்ட இருந்திருக்கு. இந்த மதிப்பு அமெரிக்க பொருளாதாரத்தில் 2% ஆகும். இவர் என்ன செய்கிறாரு? இந்த உலகத்திலே மிகப்பெரிய வைரம் ஜேக்கப் டைமண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை இவர் வாங்குறாரு. அப்புறமேட்டுக்கு 200 மில்லியன் டைமண்ட் செலவு பண்ணி வாங்கி வைக்கிறாரு. இதில் என்ன எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இவ்வளவு செழிப்பாகவும் செல்வங்களாகவும் வாழ்ந்த ஒரு பேப்பர் வெயிட்டுக்கு டைமண்டை வச்சு வாழ்ந்த நம்ம நாடு ஏன் அப்படி வறுமையில் கடந்து சாகுதுன்னு எனக்கு. ஓகே கைஸ், பார்க்கலாம் மீண்டும் ஒரு அடுத்த பதிவோட.